வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சினிவுட் கிரீன். பாலா அமீர் இயக்கிய படங்களில் காமெடியனாக நடித்து பிரபலமானவர் கஞ்சா கருப்பு. அந்த நன்றி கடனுக்காக தனது வீட்டிற்கு பாலா அமீர் இல்லம் என்று பெயர் வைத்துள்ளார் கஞ்சா கருப்பு. மேலும் தனது காமெடி பயணம் நன்றாக போய்கொண்டிருந்த போது திடீரென்று கதையின் நாயகனாக நடிக்கும் ஆசை ஏற்பட வேல்முருகன் போர்வெல்ஸ் என்ற படத்தை தயாரித்து நடித்தார். ஆனால் அந்த படம் ஓடவில்லை. இதனால் கடன்காரனாகிவிட்டார் கஞ்சா கருப்பு. அதோடு அவரது காமெடி மார்க்கெட்டும் ஆட்டம் கண்டது. இருப்பினும் மறுபடியும் அவர் காமெடியனாக சில படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். சமுத்திரக்கனியின் தொண்டனில் காமெடி கலந்த குணாச்சித்திர வேடத்தில் நடிக்கிறார். இந்நிலையில் தொண்டன் படத்தின் ஆடியோ விழாவில் பேசிய டைரக்டர் பாலா கஞ்சா கருப்புக்கு தனது பாணியில் அட்வைஸ் கொடுத்தார். ஒழுங்காக நடிச்சிட்டு இருந்த படம் தயாரிக்க போறேன்னு போன, என்னாச்சு படமும் ஓடலை பணமும் போச்சு, இப்போ மறுபடியும் இட்லி கடை வச்சிட்டேன், இனிமேலாவது கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்திட்டு பொழைக்கிற வழியை பாரு என்று செல்லமாக திட்டினார் பாலா. மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.